என்ன புரிய முதல்ல நம்ம அவரை பிடிப்போம் புறப்படுங்களா உங்களை பார்க்க ஜோடி பண்ணாருங்க வந்துட்டு இருக்காங்க வாங்க வணக்கம் உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க மேலே கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிருப்ப மனு கொடுத்தது நான் இல்ல இந்த ஊர் ஜனங்க புள்ளைங்க வெளிக்கு போனா கழுவு மட்டுமே தெரிஞ்ச இந்த ஊர் ஜனங்களுக்கு ஸ்டே வாங்க எப்படியா தெரியும் நாங்க எவ்வளவோ செலவு பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அனுமதி கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்துல நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டிய ஐயா நீங்க மருந்துங்கிற பேர்ல தொழிற்சாலை கட்டத்தான் அரசாங்கத்துல அனுமதி வாங்கிருக்கீங்க ஆனா அதுல போத மருந்த தயாரிக்க போறதா இந்த ஊரே சொல்லுது சத்தியமா நான் யாருகிட்டையும் சொல்லு நீ அப்படி பாக்காத அப்படியே அந்த மருந்து தொழிற்சாலை இந்த ஊருக்குள்ள ஆரம்பிச்சாலும் இந்த ஊருக்கு தான் ஆபத்து ஆபத்தா உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது இந்த மருந்த தயாரிக்கிறதுனால பயங்கர விஷவாயு ஏற்படும் இது லீக் ஆகி வெளியே வந்ததுன்னா இந்த ஊரையே கொண்டுடும் இது போல ஒரு நிகழ்ச்சி போபால்ல நடந்தது எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டாங்க இத நீங்க கூட பத்திரிகையில படிச்சிருக்கலாம் இதனால பாதிக்கப்பட போறது ஊர் மக்கள் மட்டுமல்ல நீங்களும் தான் வாய மூடுறா எங்களுக்கு தேவை வியாபாரம் அதிக லாபம் அதுக்கு குறுக்க எவனுனாலும் நீ சொன்னிய போக அதுக்கு பலியாயிடுவான் மரியாதையா தடைய திருப்பி வாங்கிடு முடியாது முடியாதுன்னா ஓ முடிவை யாராலையும் மாத்த முடியாதுடா அவங்க கிட்ட பேச்சு அவனை கட்டி தூக்கிட்டு வாங்கடா கையெழுத்து நீ திரும்பி வர போறதில்ல நான் இங்க இருந்துட்டேன்னா சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே அதுக்கு தான்
அப்படியே நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தண்டியும் கொடுத்துட்டுமா? பெருசு, என் மானத்தை வாங்காத, பேசாம இரு. மானமா? அவன் வாங்குறானே. அம்மா அடிக்கிறது நல்ல ஆளுங்கள கூப்பிட்டு வரதலையா ரெண்டு அடிக்கு கூட தாங்க மாட்டேங்கறாங்களே என்ன கொண்ட வெச்சவனையும் அடிக்கிறான் கிராப் வெச்சவனையும் அடிக்கிறான் கொம்பு வெச்சவனையும் அடிக்கிறான் கம்பு வெச்சவனையும் அடிக்கிறான் கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் அடிக்கிறானப்பா இன்னும் உனக்கு குப்புனு வேர்த்து இருக்கு சுபாரு ஓடி போலனா வழி வேற அவன் பக்கம் இருக்கு இடுக்குல எலிமாட்டு மாதிரி மாட்டிட்டுமாப்பா பெரிய மனுஷனாச்சு பாக்குறேன் என்ன இருந்தாலும் நீ மரியாதை தெரிஞ்சவப்பா டாக்டர் வாங்க போல ரொம்ப நன்றி நன்றி எனக்கு இல்ல அவருக்கா வாங்க செவத்தை அடிச்சிட்டு உள்ள வந்திருக்கானே அதுக்கு என்ன செலவாகு எப்படி செய்யலாம்னு நியாயம் பேசாம நீ வாத்தியார் விட்டு புள்ள இந்த கம்பு சுத்துன அவன் சுத்திட்டு போயிட்டான் இந்த பாரு உனக்கு ஊள குசும்பு ஜாஸ்திப்பா சிறுசு நான் பெருசுரா உனக்கு மூளைய விட முதுகு தான் பெருசு இந்த பார் அவனை எங்க தட்டினா அடங்குவான்னு எனக்கு தெரியும் இவனோட அண்ணன் பள்ளி கூடத்து வாத்தியார் இருக்கானே அவன வர சொல்லியா வணக்கங்க வாத்தியார் இத மட்டும் ஒழுங்கா சொல்லு வேலையை கவனிக்காத என்ன சொல்றீங்க சின்ன பண்ண பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல குத்து சண்டை சொல்லி கொடுக்கறியா நான் பாடம் தான் கத்து தரேன் ஓம் வளப்பல வளந்த ஒருத்தன் என் ஆளுங்களை எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா யாருங்க அவன்தான் புதிய வேதம் படிச்ச சின்னப்ப தாஸ் பகல் நிலவு ஓ அருமை சின்ன தம்பி இல்ல பெரிய தம்பி அவன் அப்படி செஞ்சான் என்ன நம்ப முடியலங்க வாத்தியார் அப்ப நாங்க போய் சொல்றமா ஐயோ நான் அப்படி சொல்லலங்க அவன் வந்து ஏன் உங்க ஆளுங்களை அடிச்சான் இந்த ஊர்ல டாக்டருக்கு வருமானம் கம்மியா அதனால எங்க ஆட்களை எல்லாத்தையும் காயப்படுத்தி டாக்டருக்கு இவர் வருமானத்தை உண்டு பண்றார் உன் மூஞ்சியை பார்த்தா நாங்க அவனை விட்டுட்டோம் பாவம் சாக் பீஸ் தவிர கையில வேற எதையுமே தொட்டது இல்ல அவையிலனா கத்தி குரடா கடப்பாற தண்டவாளம் இரும்புல எத்தனை ஆயுதம் இருக்கோ அத்தனையும் தூக்கிட்டு அலையறான் அது ஏன்பா உங்க மரியாதை என்ன அவன் முரட்டுத்தனம் என்ன உங்க அடக்கம் என்ன அவன் அட்டகாசம் என்ன உங்க தன்மானம் என்ன அவன் தெனாவட் என்ன வாத்தியார் இப்படியே உம்ம தம்பியை விட்டு வச்சிருந்தா உம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்க ஐயா இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கறேங்க இத நீர் செய்வீர்ன்னு தான் அவன நாங்க விட்டு வச்சிருக்கோம் ரொம்ப நன்றிங்க நான் வரேங்க பெருசு எப்படி இந்த சிறுசு இனிமே வாத்தியார் வீட்டு டிராக்டர் இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது அப்பா வாடா அப்பா ஏமா இவ்வளவு லேட் இருட்டு ஆயிடுச்சு வழியில ஏதாவது கல் மேல மோதி கல்லுக்கு ஏதாவது ஆபத்தா சார் என்ன பண்ண போற ஏன் சாஞ்சிட்டு இப்படி நடக்கற அப்பா ஏப்பா உங்களை மீறி இந்த ஊர்ல ஒருத்தனா யார் அவன் அப்பா அந்த டிராக்டர்காரன் என்னையும் அண்ணனையும் என்னன்னா கேட்டான் தெரியுமா ஐயோ 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 என்னன்னா கேட்டான் தெரியுமா சித்தப்போ ஓ அம்மா அந்த டிராக்டர்காரன் ஆரம்பத்துல வில்லனா தம்மா இருந்தா இப்ப ஹீரோ ஆயிட்டா அவன நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சிறுசு அடக்கி வாசி நான் வாசிக்கிறது இருக்கட்டும் முதல்ல அதுக்கு ரெண்டையும் அடக்கி வாசிக்க சொல்லு இந்த விஷயம் அந்த டிராக்டர்காரனுக்கு தெரிஞ்சா தம்பட்டமே வாசிப்பா அப்ப என்ன பண்ணுவேன் அப்பா அந்த டிராக்டர் காரனை வர சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வயல்ல வண்டி ஓட்ட சொல்லு அருள் நம்ம கிட்டயே 50 வண்டி இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நிலத்திலையும் நம்ம வண்டி தான்டா ஓடுது அப்புறம் அவன் வண்டி எதுக்குடா நான் அவனுக்கு ஏன் கையால கூலி கொடுக்கணும் பெருசு ரெண்டும் ஒன்ன மாதிரியே பிறந்திருக்கே ஒன்னால அவங்க அம்மா மாதிரி இருந்திருக்க கூடாது ஏன் உங்க அப்பாவுக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே பிறந்திருக்கீங்க ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் மூளை கம்மி ஆமா எனக்கு மூளை கம்மி உங்க அப்பா பக்கெட்ல எடுத்துட்டு இந்த ஊருக்கே சப்ளை பண்றாரு பத்தாதுக்கு வெத்தரவா கடையில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு சிறுசு பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கலாம் ஆனா சின்ன பசங்க கிட்ட போய் திட்டு வாங்க கூடாது பின்ன கொட்டு வாங்கிக்கலாமா இல்ல சிறுசு சின்ன பண்ண சின்ன முத்து சின்ன கல்லு சின்ன முத்து ஆயிடாத என்ன யோசிக்கிற இல்ல அந்த டிராக்டர் காரன எப்படி கொண்டு வர்றது ஐயா என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன் வர சொல்லு சரிங்க Thank you.
ஊருக்கே புத்தி கத்து கொடுக்கிற நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜென்மக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க உக்கார் போச்சே போச்சே எல்லாமே போச்சே இத விட வந்து நீ ரெண்டு அப்பா பீர்க்கலாம் வாத்தியார் உக்காரே சிறுசு என்ன பெருசு என்ன முறைக்கிற அவன் நடுவுல வந்து உட்கார்ந்துட்டான் ஒரு ஓரமா தான் உட்கார்றான் நீ உட்கார்ப்பா ஏய் எங்க நிலத்துல நீ வண்டி ஓட்டற அண்ணா என்ன கூலி கொடுப்பாங்கன்னு கேளுங்க கூலியா நாங்க அப்பா கொடுக்கணும் பின்ன யார் கொடுப்பாங்க ஓ நம்ம தான் கொடுக்கணும்ல சரி மத்தவங்க கிட்ட என்ன கூலி வாங்குறியா அதே வாங்கிக்க என்ன ஐ கிசுக்கு என்ன ஐ கிசுக்கு என்ன கிசுக்கா நீங்க அடுத்தவங்க கிட்ட வண்டி வாடகை கொடுவீங்களா அப்ப என்ன கூலி வாங்குவீங்களோ அதை விட அதிகமா கொடுங்க இது நியாயம் பாத்தியா குடும்பமே குத்து மதிப்பு ஒண்ணா சேர்த்துட்டாங்க இத அனுசரிச்சு கூலி கேளுப்பா கூலியா யா நீ குடுக்க போறடா நீ வாங்குறது தான் கூலி நாங்க வாங்குறது வாடகை நாங்க உழைக்கிறோம் நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்ப நாங்க என்ன சோம்பேறிங்களா நாங்க சொல்லலையே நீங்களா புரிஞ்சிட்டா சரி சரிப்பா நாங்க கூலி தான் ஒத்துக்குறோம் சிறுசு என்ன பெருசு சாதாரணமானவங்க நிலத்துல பண்ண வண்டி ஓடுச்சுனா 500 ரூபாய் வாடகை பண்ண நிலத்துல என்ன மாதிரி சாதாரணமானவங்க வண்டி ஓடுச்சுனா 1000 ரூபாய் வாடகை அப்பதே எனக்கு மரியாதை உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே வந்து இப்படி பேசுவே நான் மனசாட்சிக்கு பயப்படுறவன் மானம் கெட்டவங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன் நாங்க மானம் கெட்டது உனக்கு எப்படி தெரியும் டேய் பாய் மரியாதையா பேசு என்கிட்ட அதை எதிர்பார்க்கிறது உனக்கு இன்னும் கொஞ்சம் தகுதி வேணுமா கண்ணு நாங்க எப்பவும் வீட்டுக்கு வந்தவங்களை வாடான்னு சொல்லி வரவேற்க மாட்டோம் எதிரியா இருந்தா கூட உட்கார வைக்காம பேச மாட்டோம் எங்களை பத்தி நாங்களே விமர்சனம் பண்ணிக்க மாட்டோம் இந்த மூணு யாருகிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எங்க வாத்தியாரோட மதிப்பு புரியும் அப்பா அவன் என்ன பேச்சு அவன் கேக்குற பணத்தை கொடுத்துருங்க வேலைய செய்யட்டும் என்ன 1000 ரூபாயா 10000 ரூபாய் கேட்டாலும் பரவாயில்ல அவன் வேலை செய்யட்டும் என் பொண்ணு காலுக்கு 100 ரூபாய் செருப்ப 1000 ரூபாய்க்கு வாங்குறதா வெச்சுக்கறேன் போய் வேலைய கவனி போச்சு போச்சு எல்லாமே போச்சு ஆமா நீ பிறந்த நேரம் ஹாஸ்பிடல்ல கரண்டே போச்சு அதனால உனக்கு எல்லாமே போச்சு நான் வேண்டாம் வேண்டாம்னு அப்பவே சொன்ன கேட்டிங்களா என்னமோ பொண்ணு பெருசா சொல்லிட்டாளேன்னு கூலிய கரெக்ட்டா கொடுத்தீங்க இப்போ அவன் நமக்கு கூலியே வராத அளவுக்கு பண்ணிட்டான் நீ என்ன சொல்ற அந்த டிராக்டர்கார எல்லா நிலத்துக்காரனையும் கூப்பிட்டு 100 ரூபாய் கூலி பேசிட்டான் அதனால நம்ம வண்டிக்கு வேலை போச்சு எல்லாம் போச்சு போச்சு அப்பா அப்போ நம்ம டிராக்டர்லாம் பட்டணத்துக்கு அனுப்பி கார்ப்பரேஷன்ல தண்ணி கொண்டு வர வாங்கிவாங்க நான் ஏன் வண்டி எதுக்காக பட்டணத்துக்கு அனுப்பணும் அப்ப இங்கேயே வெச்சுக்க இரும்பு இத்து போறதுக்கு அப்புறம் பேர்ச்சம்பளக்காரனுக்கு போட்டு எல்லாம் மொத்தமா பேர்ச்சம்பளம் திம்போம் ஏன் உனக்கு பிடிக்காதடா சின்ன பொண்ணே அவன் போற போக்கு சரியில்லை நேத்து நமக்கு வர வேண்டிய புது வருமானத்தை அவன் தடுத்துட்டான் இன்னைக்கு நம்ம வயித்துலயே அடிச்சிட்டான் இனி அவன சும்மா விடக்கூடாது அப்பா நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் மறுபடியும் பேச்ச கேட்ட இருக்கிறதும் போயிடும் சித்தப்பா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போதை மருந்து கொடுக்க போறேன் அத்தனை பேர் நிலத்தையும் எழுதி வாங்குவேன் டிராக்டர் என்ன டிராக்டர் அருமையான யோசனை எது இதுவா இப்ப அப்படித்தான் இருக்கும் அப்புறமா பாருடே யோ சிறுசு நீ என்னைக்காவது ஏதாவது உருப்படியா சொல்லிருக்கியா இன்னைக்கு சொல்றேன் என்னது இது உருப்படாது இத பாரு மாசலாமணி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு சிக்கல் சிங்கார வடிவேலுக்கும் ஒரே பையன் இடம் பெரிய இடம் தானே என்னங்க அப்படி கேட்டீங்க பையனுக்கு ஒரு பெரிய சிகரெட் ஃபேக்டரி எங்களுக்கு ஒரு பெரிய பேப்பர் ஃபேக்டரி அவங்களுக்கு 200 ஏக்கர்ல காபி தோட்டம் எங்களுக்கு 200 ஏக்கர்ல கஞ்சா தோட்டம் இல்ல காபி கொட்ட தோட்டம் பையனுக்கு 200 கடை பொண்ணுக்கு 200 வடை இது சீ கொடை பையனுக்கு ஊர்ல பெரிய மில் யோ லொள்ளு மேல சொல்லு இத்தனைக்கும் வாரிசான ஒரே பையனுக்கு தான் உங்க பொண்ணு என்ன பத்தியும் பையனோட தகப்பங்கிட்ட நிறைய சொல்லிருக்கல என்னங்க அப்படி கேட்டீங்க உங்களை பத்தி கொஞ்சம் அதிகமாவே சொல்லிருக்கேன் அப்போ அவங்கள பத்தி எங்க கிட்ட அதிகமா தான் சொல்றேன் ஏன் அரமண்ட யோ மாடா குழி சிரிக்காத சரி வா போய் பையனை பார்த்துட்டு வரும் இத்து போனதெல்லாம் எடுத்துக்க லட்சுமி என்னங்க லட்சுமி மாப்பிள்ள பெரிய இடம் ஏகப்பட்ட வசதி காரு எஸ்டேட் பங்களா அடேங்க அப்பா நம்ம பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவ ரொம்ப சந்தோஷங்க கீத்து கீத்து
கீத் கீத் மாப்பிளவன் போட்டோ ஒரு தடவை பார்த்தான், ரெண்டாவது தடவை பார்க்க மாட்டேன்ட்டான். உன்னை நேர்ல பார்க்கணும்டா, அவ்வளவு பியூட்டி நீ. இன்னும் ரெண்டு நாள் உன்னை பார்க்க வர்றாங்க, உனக்கு சந்தோஷம் தர. போச்சு போச்சு, வயல் ஓட வேண்டிய டிராக்டர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஓடுது. இதுக்கு மேல கேள்வி கேட்டா நம்மள அறுவடையா பண்ணிடுவான். இன்னைக்கு அறுவடை தான். போயோ போறா போறா புடிங்க. அண்ணையா, ஒரு சந்தோஷமான விஷயம், மாப்பிள்ளை வீட்டு கராள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாள். பெருசு, பொண்ணு பார்க்க வர்றாங்களா? இந்த நேரம் பார்த்து பொண்ணை தூக்கிட்டு போறானே, இப்ப என்ன பண்றது? போச்சு போச்சு போச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, அந்த அரை மண்டையை கூட்டி வர்றான் வா. வணக்கம். இப்படி வாங்க, இப்படி முன்னாடி வாங்க. சம்பந்தி வீட்டுக்காரன் வணக்கம். சம்பந்தி வீட்டுக்காரங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சரிசு, பொண்ணு வெளியே போயிருக்கான்னு சொல்லுவோம், ஆனா யாரோட போயிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? டாக்டர் வர்றான் இந்த நேரம் பார்த்து, உனக்கார கழுத்து அறுக்கிறான்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க